ஹாய் ஹலோ ஆல், நான் உங்க ராஜாராம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பட்டர்ஃப்ளை ரைனோ பிளஸ் டேபிள் டாப் வெட் கிரைண்டர் 2 லிட்டர் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ யூஸ்வலாக கிச்சனில், அதுவும் நம்ம சவுத் இந்தியன் கிச்சனில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்ளையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெட் கிரைண்டர் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளால இட்லி தோசை அடை வடை இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, கரெக்டாக. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான அப்ளையன்ஸ் இந்த வெட் கிரைண்டர். ஸோ இந்த வெட் கிரைண்டர் நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான 4 விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டருடைய ஆர்பிஎம் ரேஞ்ச், அதாவது ரொட்டேஷன் பர் மினிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் ஆர்பிஎம் சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கிரைண்டர் சுற்றணும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு. ஸோ நான் என்ன யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது மினிமம் 1200 ஆர்பிஎம்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய மோட்டர் கொண்ட கிரைண்டரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமான டைம்லையும் வேலை முடியும், அட் ஏ டைம் உங்களுக்கு மாவும் நல்லா ஃபைனாக அரைச்சி தரும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். இப்போது நம்ம 2வது விஷயத்துக்கு போகலாம், நாய்ஸ். யூஸ்வலாக நீங்கள் ஹையஸ்ட் ஆர்பிஎம் எதிர்பார்த்து ரொம்ப நாய்ஸ்லெஸ் மிஷினும் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு மாடரேட்டான நாய்ஸ் இருந்தால் ஓகே. நம்ம கிச்சனில் கிரைண்டர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த நாய்ஸ் கிச்சனை விட்டு வெளியே வராத வரைக்கும் ஓகே. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கிரைண்டர் ஓடும், ஆனால் ஹாலு பெட்ரூம் எல்லாத்துலேயுமே நாய்ஸ் காது கிளியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி பார்க்குறது ஃபோன் பேசுறது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வர மாடர்ன் கிச்சனில் அந்த நாய்ஸை கன்சிடரபுளாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நாய்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். நீங்கள் ஒரு அரை ஹவர் இல்லை ஒரு ஹவர் கிச்சனில் கண்டினியூஸாக கிரைண்டர் ஓடினாலுமே அந்த நாய்ஸ் உங்களுக்கு ஹாலில் பெட்ரூம் அளவுக்கு வந்து அவ்வளோ ஹை டெசிபலில் அந்த நாய்ஸ் வராத வரைக்கும் இட் இஸ் பெட்டர். ஸோ அதை நீங்கள் கன்சிடரேஷன் கொண்டு வரலாம். 2வது, இப்போ நம்ம 3வது என்ன முக்கியமான விஷயம்னு பார்க்கலாம், பிராண்டட் ப்ராடக்ட். நீங்கள் நிறையா கிரைண்டர்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில், பட் நீங்கள் பிராண்டட் ப்ராடக்ட் போனீங்கன்னா, அதாவது பிராண்டட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ப்ராடக்ட் போனீங்கன்னா அது பெட்டர் ரிலையபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூனா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணணும், அவங்க சர்வீஸ் உடனே வந்து பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் டைமில் லைக் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு ரிப்பேர்னு சொல்லி நீங்கள் லோக்கல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா கூட அதோடய ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதனால் பெட்டர் எப்போவுமே வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம், வெட் கிரைண்டர் மட்டும் கிடையாது, எந்த ஐட்டம் வாங்கினாலும் ஒரு பிராண்டட் ஐட்டம் வாங்கினீங்கன்னா நமக்கு ஒரு ரிலேபிளாக இருக்கும் அப்படின்றது 3வது முக்கியமான விஷயம். இப்போ 4வது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிரைண்டரை யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து ஜென்ஸ் மட்டும் கிடையாது, லேடிஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ட்ரம்மை தூக்குறது அண்ட் ரோலரை தூக்கி வாஷ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அண்ட் 2 லிட்டர் ஒரு கிரைண்டரில் பெருசாக வெயிட் இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது, இருந்தாலுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டோன் ரோலரே போயிருங்க. ஏன்னா ஸ்டீல் ரோலர் பார்த்தீங்கன்னா நாய்ஸும் அதிகம் வெயிட்டும் அதிகம், ஸ்டோன் ரோலரில் பெட்டர் வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த 4 முக்கியமான விஷயத்தை வச்சு நான் ஃபில்டர் பண்ணது 2 கிரைண்டர். ஒன்று நான் இப்போ வாங்கியிருக்கிற பட்டர்ஃப்ளை ரைனோ ப்ளஸ், இன்னொன்று வந்து விடியமில் ஒரு வெட் கிரைண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த 2 ப்ராடக்ட் தான் நான் சூஸ் பண்ணேன். பட் இருந்தாலுமே விடியமை விட நான் ஏன் பட்டர்ஃப்ளை போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று வந்து பட்டர்ஃப்ளையில் எக்ஸ்ட்ரா கோகோனட் ஸ்க்ராப்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆட்டா நீடர் கொடுத்துருக்காங்க. விடியமில் அதோடு சேர்ந்து வருதான்றது இல்லை, நான் அவங்க சைட்லையும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், டாடா கிளிக் எல்லாத்துலேயுமே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் அங்கேயும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து அந்த ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை நான் இப்போ வாங்கியிருக்கிற ரைனோ ப்ளஸில் இருந்துச்சு. 2வது முக்கியமான காரணம் அவைலபிலிட்டி. நான் சர்ச் பண்ணும்போது அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து எனக்கு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, வேற விடியம் இல்லை. அண்ட் அது ஒரு காரணம். அண்ட் 3வது முக்கியமான விஷயம் அதோடய ப்ரைஸ். ஸோ பட்டர்ஃப்ளை கம்பேர் பண்ணும்போது விடியமில் வந்து எக்ஸ்ட்ரா 2000 ருபீஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு காஸ்ட் எஃபெக்டிவும் பட்டர்ஃப்ளையில் இருந்துச்சு. நான் எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினேன் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் போயிடலாம். இதான் நீங்கள் பார்த்துட்டு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான் ஸ்மார்ட் ராபிட் ப்ளஸ் ரைனோ ப்ளஸ்க்கு இருக்க டிஃப்ரென்சஸ். அண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் லாங், விச் இஸ் ஆக்சுவலி அடக்குவேட். அண்ட் இதுதான் எனக்கு அமேசான்லேருந்து கிடைச்ச ஓல்ட் பேக்கேஜிங். அண்ட் பேக்கேஜ் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2 இயர்ஸ் வாரண்ட்டி அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீச்சர்ஸ் பார்க்குறீங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து 5751 போட்டிருக்காங்க. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இது 2 லிட்டர்ஸ் கிரே கலர், 150 வாட்ஸ்.
அண்ட் வெயிட் வந்து 12.1 kg அண்ட் கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 13.95 kg. உண்மையிலே வெயிட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் பார்க்குறீங்க, பாடி மேட் ஆஃப் ஹை குவாலிட்டி ஏபிஎஸ் மெட்டீரியல் அண்ட் கெப்பாசிட்டி 2 liters, 150 watts, ஈஸி டு ஹேண்டில். உண்மையிலே ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இருக்குது. இதுதான் ஓல்ட் பேக்கேஜிங். உண்மையிலே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. இதுதான் நீங்கள் பார்க்குறது எஸ்எஸ் ட்ரம்மு, அதுக்கப்புறம் ஸ்டோன் ரோலர். ரெண்டுத்தோட குவாலிட்டியும் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிரைண்டர் வாங்குறீங்கன்னா ஏதாவது வேஸ்டான அரிசியை உள்ளே போட்டு அரைச்சிருங்க. அதே மாதிரி ஒரு எரிஞ்ச ஸ்மெல் ஃபஸ்ட்டு டைம் வரும், அது அக்செப்டபிள் தான் சொல்லி அவங்க வெப்சைட்லேயும் கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ஆட்டா நீடர் அண்ட் தென் கோகோனட் ஸ்க்ராப்பர். ஸோ ரெண்டுத்தோட குவாலிட்டியும் உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த கோகோனட் ஸ்க்ராப்பருக்கு மேலே ஒரு கேப்பும் தராங்க, இது பிளாஸ்டிக் தான். அண்ட் ஆட்டா நீடர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, அதை நான் யூஸும் பண்ணலை. ஏன்னா இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும்னு நான் இதை பற்றி எந்த ஒரு ரிவ்யூவும் இங்கே ஆட் பண்ண போகிறது இல்லை. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது, அண்ட் தென் எஸ்எஸ் ட்ரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி லிட்டு வச்சுருக்காங்க. இதில் ரெண்டு வரும், ஒன்று இதோட க்ளோசிங் வரும், அண்டு கோகோனட் ஸ்க்ராப்பருக்கும் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் தென் பேக்கேஜிங்கை நான் பிரிச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடய வெயிட்டை நான் செக் பண்ணுறேன். வெயிட்டு வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் ஈஸிலி மேனேஜபிள் தான், லேடிஸும் நல்லா மேனேஜ் பண்ணலாம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸ்டோன் ரோலர்னால நீங்கள் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்க முடியாது. இதே ஸ்டீல் ரோலர் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், நாய்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது எஸ்எஸ் ட்ரம். எஸ்எஸோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அதோடய வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு, நான் எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஈஸிலி மேனேஜபிள் தான், ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் மோட்டர். இதோட வெயிட் அகைன் இந்த வெயிட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் தராங்க, அதுதான் ஆன் அண்ட் ஆஃப். ரொம்ப ஈஸிலி ஆப்ரேட்டிங் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. அதே மாதிரி ஃபிட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் மாவை எடுத்து போகிறது, நம்ம யூஸ்வலாக கை தான் யூஸ் பண்ணோம், இது பெரிய யூஸ் கிடையாது. இருந்தாலுமே இதை கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ அன்பாக்சிங் முடிச்சிட்டோம், வாங்க ரிவ்யூக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த கோகோனட் ஸ்க்ராப்பர் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது ஃபிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு, அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கோகோனட் ஸ்க்ராப்பர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது என்னோடய வேலையையும் ஈஸியாக முடிக்கல, அட் டைம் இது பண்ணுறதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது என்ன கொஞ்சம் அவங்க பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் பண்ணணும், ஏன்னா நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையை அறுத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் உங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் இந்த கோகோனட் ஸ்க்ராப்பரோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிரைண்டரை ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே சுற்றுச்சு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஆமாம், கொஞ்சம் சின்ன ஷேக் இருக்க தான் செய்யுது, என்ன தான் டைட்டாக நீங்கள் ஃபிட் பண்ணாலுமே. இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த கிரைண்டரை நான் ஆன் பண்ணும்போது, அதாவது எதுவுமே உள்ள அரிசியோ உளுத்தம் பருப்போ எதுவுமே இல்லாமல் நான் ஆன் பண்ணும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர நாய்ஸு, வீட்டிலலாம் எல்லாம் ஒரு மாதிரி இப்படி பார்த்தாங்க, ஐயோ பயங்கரமான நாய்ஸ் மிஷின் வாங்கி தப்பு பண்ணிட்டு போல அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கலான லாஜிக்கலான ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் இன்னொரு கல்லை கீழே வச்சு டங்கு டங்குன்னு அடித்தா சவுண்டு வரதானங்க செய்யும், அந்த சவுண்டு தான் அது. அதாவது எதுவுமே நீங்கள் உள்ளே போடாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆன் பண்ணிங்கன்னா சவுண்டு வரதானே செய்யும். அதுக்கப்புறம் நான் அரிசி உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு திரும்ப ஆன் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே நாய்ஸ் ரொம்ப 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 கம்மியாக கேட்டுச்சு, அதுவும் அந்த லிட்டை மேலே தூக்கி வச்சுட்டா ரொம்ப நாய்ஸ் கம்மியாக கேட்டுச்சு. இப்போ நான் உங்களுக்காக அந்த நாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு, ரிவ்யூ பார்த்தாச்சு, இப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸ் பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோடைய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைண்டர் என்ன விஷயத்தை செய்யுமோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சிச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 1300 RPM மோட்டர் இது. ஸோ கம்மியான டைமுக்கு, அதுவும் இல்லாமல் ஃபைனாக அரைச்சி கொடுத்துருந்துச்சு. அதனால் வந்து அதில் எந்த வித நெகட்டிவும் எங்களுக்கு இல்லை, அதனால் அதை நான் ப்ரோவாக சொல்லுவேன். அண்ட் செகண்ட் திங் ரொம்ப பிடிச்சது இந்த இதில் சொன்ன மாதிரி, முன்னாடி நான் சொன்ன மாதிரி நாய்ஸ்
நாய்ஸ் வந்து நான் எப்படி எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 1300 ஆர்பிஎம்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியான நாய்ஸ் தான் இருந்துச்சு. கிச்சனை விட்டு அந்த நாய்ஸ் வரல, அதுவும் எஸ்பெஷலி அந்த லிட்டு நீங்கள் மேலே போட்டிங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுத்த பருப்பு போடும்போது கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அரிசிலாம் போடும்போது உண்மையிலே நாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுவும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. மூணாவது நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே இவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு அவங்க அந்த ஓல் ஸ்டீல் ஆகட்டும், அதாவது ஸ்டீல் ட்ரம் ஆகட்டும், அந்த ரோலர் ஆகட்டும், அந்த லிட்டு எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் நான் இதுதான் நான் பார்த்த ஒரு மூணு ப்ரோஸ். ப்ரோஸ் பார்த்தாச்சு, கான்ஸ் பார்க்கலாம். எந்த ப்ராடக்ட்னாலுமே டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தாங்க செய்யும். அந்த வகையில் இங்கே நம்ம ஒரு மூணு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 1300 ஆர்பிஎம் கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். அவங்க என்ன தான் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கெலாம் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் அங்கங்கே இருக்குது, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாக தாங்க இருந்துச்சு. அதனால் நீங்கள் கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணோம், அப்போ தான் கொஞ்சம் ஹீட் கம்மியாக ஆகுது. அதனால் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்தனால இதை நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லுவேன். அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஸ்க்ராப்பர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அந்த கோகோனட் ஸ்க்ராப்பர் வாங்கினேன். ஆனால் கண்டிப்பாக இது வந்து என்னை அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அண்டு இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு டைம் கம்மி பண்ணுவோம், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால் அதை நான் ஒரு செகண்ட் கான்ஸாக சொல்லுவேன். அண்டு தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் எனக்கு தெரியல எல்லா கிரைண்டர்லேயும் இப்படி தான் இருக்குமானு, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் உள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெழுகால் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக அந்த ஒயிட் இதை வந்து மெழுகால் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நான் ஒரு டிசைன் ஃப்ளான்னு கூட சொல்லுவேன். அதை வந்து அவங்க பின்னாடி பண்ணியிருந்துருக்கலாம், பட் அது அந்த அந்த ஃபுல் ஸ்டீல் ட்ரம் உள்ள அது உள்ள பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எஸ்எஸ் ட்ரம் உள்ள அது உள்ள பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே நம்ம ஃபுட்டு போட்டு அரைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் அந்த மெழுகு இருக்கனால ஒரு ஒரு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒரு டிசைன் மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இது வந்து எல்லா கிரைண்டருமே இப்படி தான் இருக்குமா எனக்கு தெரியல, அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டுடைய மூணு டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் மூணு அட்வான்டேஜ். இப்போ இந்த ப்ராடக்டோட ஃபைனல் வெர்டிக்ட், இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் 4418 ருபீஸ்க்கு கூட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கார்டில் ஒரு 10% ஆஃபர் போயிட்டு அரௌண்ட் 3780, நீங்கள் ரவுண்டாக பண்ணிங்கன்னா ஒரு 3800 வச்சுக்கோங்க. இந்த 3800 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி, கண்டிப்பாக ஒர்த். ஏன்னா ஒரு ஒரு கிரைண்டர் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக பண்ணுது, அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம், அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூணு நெகட்டிவ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தோணுச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பார்க்கணும்னா விடியம் கிரைண்டர் போய் பார்க்கலாம். ஸோ அதோட இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.